அது மேகம். ஞானத்தினாலே கொடிமாசிகளை எண்ணுபவர் யார்? தூளானது ஏக பாலமாகவும் மண்கட்டிகள் ஒன்றோடொன்று ஒட்டிக்கொள்ளவும் ஆகாயத்து துருத்திகளில் உள்ள தண்ணீரை பொழிய பண்ணுகிறவர் யார்? வானத்தில் உள்ள மேகங்கள் தேவனுடைய சித்தத்தின் பிரகாரமாய் உண்டாகிறது. தேவனே மேகத்தை கூட்டுகிறார், அவரே அதை கலைக்கிறார். வானத்தில் ஏராளமான மேகங்கள் இருக்கிறது, அவற்றின் எண்ணிக்கையை நம்மால் எண்ணி தொகையேற்ற முடியாது. வானத்தில் சிறிய மேகமும் பெரிய மேகமுமாக மேக கூட்டங்கள் இருக்கும். கொடிமாசிகள் என்னும் வார்த்தை மேக கூட்டங்களை குறிக்கிறது. கர்த்தர் யோபுவினிடத்தில் ஞானத்தினாலே கொடிமாசிகளை எண்ணுபவர் யார் என்று கேட்கிறார். இதை தேவனால் மாத்திரமே எண்ண முடியும். வானத்தில் உள்ள மேகம் தேவனுடைய கட்டளையின் பிரகாரம் இந்த பூமியின் மீது மழையாக பெய்கிறது. சில சமயங்களில் பெருமழை பெய்கிறது, வேறு சில சமயங்களில் சிறு மழையாக தூறுகிறது. தேவனே ஆகாய துருத்திகளில் உள்ள தண்ணீரை பொழிய பண்ணுகிறார். தேவன் மேகத்தில் உள்ள நீர்த்துளிகளை மழையாக பெய்ய பண்ணுகிறார். சில சமயங்களில் வானத்தில் உள்ள நீர்த்துளிகள் பெருமழையாக பெய்கிறது. தூளானது ஏக பாலமாகவும் பூமியின் மீது பெய்கிறது. இந்த வாக்கியத்திற்கு கனமழை பெய்கிறது என்று பொருள். பூமியில் மழை பெய்யும் போது வறட்சியினால் பிளந்திருக்கிற மண் கட்டிகள் ஒன்றோடொன்று ஒட்டிக்கொள்கிறது. மழை பெய்வது தேவனுடைய சித்தம், தேவனுடைய திட்டத்தின் பிரகாரம். தேவன் நியமித்திருக்கிற அளவின் பிரகாரம் மழை பெய்யும். கர்த்தர் யோபுவிடம், தூளானது ஏக பாலமாகவும் மண்கட்டிகள் ஒன்றோடொன்று ஒட்டிக்கொள்ளவும் ஆகாய துருத்திகளில் உள்ள தண்ணீரை பொழிய பண்ணுகிறவர் யார் என்று கேட்கிறார். இவை எல்லாமே தேவனுடைய கிரியைகள். மனுஷனால் இந்த கிரியைகளை செய்ய முடியாது. தேவனே சர்வ வல்லவர், மனுஷனுடைய வல்லமை குறைவுள்ளது. யோபு இதையெல்லாம் நினைவு கூர்ந்து தேவனுக்கு முன்பாக தன்னை உயர்த்தாமல் தன்னை தாழ்த்த வேண்டும்.